வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலிஃப்ளவர் கர்ட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் கர்ட் ரைஸ் செய்கிறதுக்காக கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் வச்சுருப்போம். 2 நிமிஷத்துக்கு மேலே காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் வச்சுருக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால 2 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவரை சுத்தமாக ஆற விட்டுடலாம். காலிஃப்ளவர் ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரைஸ் கன்சிஸ்டன்சிக்கு வராது. அதனால 2-3 பல்சஸ் மட்டும் விட்டு இந்த மாதிரி ரைஸ் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அதுக்குள்ளார நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். போட்டுட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு மூடி வச்சு இதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க காலிஃப்ளவர் எப்படி குக் ஆகிருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரைஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து குக் ஆகி வந்திருக்கு. இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்ததாக தயிர் தாளிக்கிறதுக்காக நான் இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே டயட் இருக்கும்போது தேங்காய் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ இல்லைன்னா பட்டரோ தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகும் சீரகமும் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வாசனைக்காக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தாளிப்பு சூடாக இருக்கும் போது நம்ம அப்படியே வந்து தயிரில் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிப்பு சூடு ஆறிடுச்சு. இப்போது இதை தயிர் கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போவே நம்மளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையையும் தூவிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட காலிஃப்ளவர் கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபின்னே சொல்லலாங்க. இந்த காலிஃப்ளவர் கர்ட் ரைஸ் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாங்க. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.